உண்மையிலேயே செயின்ட் காத்தரீன் எனும் கிபி 1110 ஆண்டு இங்கிலாந்தில் அரங்கேற்றப்பட்ட ஒரு லத்தீன் மொழி நாடகம்தான் இங்கிலாந்தில் மேடையேறிய முதல் நாடகம். அப்போது இதுபோன்ற நாடகங்கள் மிராக்கிள் பிளேஸ், மிஸ்டரி பிளேஸ் என்று அழைக்கப்பட்டன. வரலாற்றில் அற்புதங்கள் நிகழ்த்தியவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை மையமாக கொண்டதாலும் பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டதாலும் அப்பெயர் அந்த நாடகங்களுக்கு சூட்டப்பட்டன. பெரும்பாலும் சர்ச்சுகளின் உள்ளே நடத்தப்பட்ட இந்நாடகங்கள் மெதுவாக சர்ச்சுக்கு வெளியிலும் கிராம நகர வீதிகளிலும் அரங்கேற்றப்படத் தொடங்கின. 14ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்நாடகங்கள் அதன் உச்சநிலையில் இருந்தன. ஆனால் 16ஆம் நூற்றாண்டை அடைந்தபோது மெதுவாக மொராலிட்டி பிளேஸ் என்று அழைக்கப்பட்ட நாடகங்கள் இதன் இடத்தை பிடிக்கத் தொடங்கியது. மனித நன்மைக்காக மனித ஒழுக்கத்தின் அவசியத்தை விளக்கும் இந்நாடகங்களில் உருவக கதாபாத்திரங்கள் தோன்றின. த காசில் ஆஃப் பெர்சிவியரன்ஸ், எவரி மேன் போன்ற மொராலிட்டி நாடகங்கள், ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடகங்கள் இப்போதும் சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன. அதன்பின் இன்டர்லூட் என்று அழைக்கப்படும் சிறிய நையாண்டி நாடகங்கள் மேடையேறின. அவற்றின் முக்கிய நோக்கம் என்பது இறையுணர்வு ஒழுக்க நெறி வழி அல்லாது நையாண்டி மூலம் மனிதனை நல்வழிப்படுத்துவது என்பதுதான். இன்டர்லூட் 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அதிக ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. ஜான் ஹெய்வுட்டின் ஃபோர் பீஸ் எனும் இன்டர்லூடில் ஒரு பாமர், அதாவது புனித யாத்திரை பயணிப்பவர், ஒரு பெட்லர் ஒரு வியாபாரி, எ பாடனர் பாவ மன்னிப்பு வழங்குபவர், எபோதிகரி ஒரு மருத்துவர் போன்ற இந்நால்வருக்குள் மிகப்பெரிய பொய் பேசுபவர் யார் என்ற போட்டி எழுகிறது. இது இப்போதும் ஒரு நல்ல இன்டர்லூடுக்கு உதாரணமாக திகழ்கிறது. ரினைசன்ஸ் எனும் இலக்கிய மறுமலர்ச்சி ஐரோப்பா முழுவதும் ஏற்படுத்திய தாக்கத்தை எழுச்சியை இங்கிலாந்திலும் ஏற்படுத்தியது. ஆங்கில எழுத்தாளர்கள் அரிஸ்டாட்டில், வேர்ஜில் போன்றவரது இலக்கிய கருத்துக்களை பின்பற்றத் தொடங்கினார்கள். கிரேக்க மற்றும் லத்தீன் நாடகங்களின் இலக்கணம் மற்றும் கட்டமைப்பை புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் ஈட்டன் பள்ளி தலைமை ஆசிரியரான நிக்கோலாஸ் யூடல் என்பவர் ரால்ஃப் ரோய்ஸ்டர் டோய்ஸ்டர் எனும் முதல் நகைச்சுவை நாடகத்தை 1550 ஆண்டு அரங்கேற்றினார். அதுபோலவே 1561 ஆண்டு கோட்போடக் எனும் முதல் சோக நாடகத்தை ஆங்கிலத்தில் தாமஸ் சாக்வெல் அண்ட் தாமஸ் நாட்டன் என்பவர்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இருப்பினும் ஆங்கில எழுத்தாளர்களிடையே கிரேக்க மற்றும் லத்தீன் இலக்கியம் மற்றும் நாடக கோட்பாடுகளை அதுபோலவே ஆங்கிலத்திலும் பின்பற்ற வேண்டும் என வாதிப்பவர்களும் ஆங்கிலேயர்களின் இயல்புக்கு ஏற்ப சிறிய மாற்றங்கள் அவற்றிலெல்லாம் அவசியம் என வாதிப்பவர்களும் இருந்தனர். அக்காலத்தில் யூனிவர்சிட்டி விட்ஸ் என்று அழைக்கப்பட்ட இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஜான் லில்லி, தாமஸ் கிட், ராபர்ட் கிரீன், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாட்ஜ், கிறிஸ்டபர் மார்லோ, தாமஸ் நாஷ் போன்றவர்கள் நாடகங்களில் இன்றியமையாத பல புதுமைகளை புகுத்தி ஆங்கில நாடகங்களை செம்மைப்படுத்தினார்கள். இவர்களில் கிறிஸ்டபர் மார்லோ பிளாங்க் வேர்ஸ் எனும் கவிதை வடிவை
தன் நாடகங்களுக்கு பயன்படுத்தி புரட்சியே செய்தவர். கிறிஸ்டபர் மார்லோவும் ஜான் லில்லியும் உண்மையிலேயே ஷேக்ஸ்பியர் எனும் நாடக இலக்கிய மேதைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். நகைச்சுவை நாடகங்களை செம்மைப்படுத்த லில்லி அவருக்கு காரணமாக இருந்தபோது, மார்லோ சிறந்த சோக நாடகங்களை உருவாக்க காரணமாக இருந்திருக்கிறார். மட்டுமல்ல, ஷேக்ஸ்பியரின் வீனஸ் அண்ட் அடோனிஸ் மற்றும் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் போன்றவைகள், கிறிஸ்டபர் மார்லோவின் ஹீரோ அண்ட் லியாண்டர் மற்றும் த ஜூ ஆஃப் மால்டா போன்றவற்றின் தாக்கத்தில் எழுதப்பட்டவைகளேதான். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வார்விக்ஷயர் எனுமிடத்தில் உள்ள ஸ்டாட்ஃபோர்ட் ஆன் ஐவன் எனுமிடத்தில் 1564 ஏப்ரல் 23 பிறந்தவர். அவர் கல்வியறிவு பற்றி அதிகமாக எங்கும் சொல்லப்படவில்லை. He is a man with small Latin and little Greek என்று மட்டும் சொல்லப்படுகிறது. மிக குறைவான கிரேக்க மற்றும் லத்தீன் மொழி அறிவுடையவர். மற்ற எழுத்தாளர்கள் அனைவரும் இம்மொழிகளில் ஆளுமை மட்டுமல்ல, இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். ஆனால் ஷேக்ஸ்பியர் கற்றதெல்லாம் என்னவோ அவர் வாழ்ந்த இடத்திலுள்ள மக்கள் மற்றும் இயற்கை சூழல்கள், ஆடன் காடுகள், வார்விக் மற்றும் கெனில்வர்த் கோட்டைகள், நூற்றாண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ரோமானியர்களின் சாலைகள், படையாளிகளின் தங்குமிடங்கள், இவை போன்றவைதான். உருக்குலைந்திருந்தாலும் அவையெல்லாம் அவரது கற்பனைக்கு உரமிட்டு அது வளர காரணமாக இருந்தது. அதனால்தான் அவரால் தன்னிகரில்லா பல கதாபாத்திரங்களையும் அக்காலத்தையும் அவரது நாடகங்களில் அருமையாக காண்பிக்க முடிந்தது. 1582 ஆன் ஹாத்வே என்பவரை மணந்த அவர் 1587 லண்டனுக்கு சென்று பாபிஜ் நாடகக் குழுவில் சேர்கிறார். மிக விரைவிலேயே அந்த ஜென்ரல் ஷேக்ஸ்பியர் எல்லோரது மனதையும் அவரது எழுத்தாலும் குணத்தாலும் கவர்கிறார். 5 மிகச்சிறந்த நாடக எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக மாறுகிறார். அவர் எழுதிய வீனஸ் அண்ட் அடோனிஸ் ஏர்ல் ஆஃப் சதாம்ப்டனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி அவருக்கு புகழும் பணமும் மதிப்பும் குவிகிறது. மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அஸ் யூ லைக் இட், 12th Night, ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், மேக்பெத், ஒதெல்லோ, கிங் லியர், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா போன்ற காலத்தை வென்ற காவியங்களுக்கு சமமான நாடகங்கள் அவரால் எழுதப்படுகின்றன. அப்படி மொத்தம் 37 நாடகங்களையும், 154 சோனட் என்று சொல்லப்படும் 14 கவிதைகளையும் இலக்கிய உலகிற்கு வழங்குகிறார். எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக 1611 ஸ்டாட்ஃபோர்ட் ஆன் ஐவனுக்கு திரும்பி போய் வாழ்ந்த அவர் 1616 ஏப்ரல் 23 காலமடைகிறார். ஷேக்ஸ்பியரது ஹாம்லெட் எனும் நாடகத்தின் கதை அப்போது ஐஸ்லாண்ட், அயர்லாந்து மற்றும் டென்மார்க்கின் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகளில் இருந்தபோதிலும், 13 டென்மார்க்கில் வாழ்ந்த சாக்ஸோ கிராமட்டிகஸ் எழுதிய ஹிஸ்டோரிக்கா டென்னிக்கா, டென்மார்க்கின் வரலாறு எனும் டென்மார்க்கின் வரலாறு கூறும் புத்தகத்தை ஆதாரமாக கொண்டுதான் அவர் ஹாம்லெட்டை எழுதினார். அந்நூலில் ஆம்லெத் எனும் அப்பெயரைத்தான் ஹாம்லெட் ஆக அவரது நாடகத்தில் மாற்றினார். அதுபோல் மற்ற பல பெயர்களும் மாற்றப்பட்டன. ஹாம்லெட்டின் மன உளைச்சல் மற்றும் போராட்டங்களை மிகவும் துல்லியமாக விளக்கியதால்தான் அவரது சோக நாடகங்களில்
மிக உயர்ந்த இடம் இப்போதும் ஹேம்லெட்டுக்கு கிடைக்கப்பெறுகிறது. உண்மையிலேயே ஷேக்ஸ்பியரது எழுத்தாற்றல் எல்லோரையும் பிரமிக்க வைக்கும் ஒன்று. அதனால்தான் ஷேக்ஸ்பியர் ஒரு காலகட்டத்தின் எழுத்தாளர் அல்ல, எல்லா காலகட்டங்களுக்குமான எழுத்தாளர் என்றும், அதேபோல் ஒரு நாட்டின் ஒரு மொழியின் எழுத்தாளர் அல்ல, அனைத்து நாடுகளின் மொழிகளின் எழுத்தாளர் என்றும் போற்றப்படுகிறார்.